குதிரை பேரம் அப்படின்ற இந்த பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த குதிரை பேரம் அப்படின்ற பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உவமையாக சொல்லப்பட்டது தான். எதுக்கு எது உவமை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத நேரத்தில் குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்களாம். எப்படின்னா ரெண்டு பேர் நிற்கிறாங்க, ரெண்டு பேத்துக்கு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா இதை வந்து அப்படியே குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இந்த குதிரை பேரத்தை பற்றி இப்போ நான் சொல்கிற பாருங்கள், 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் விலை உயர்ந்த பொருளாக கருதப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா குதிரை. இந்த குதிரை வர்த்தகத்தை மையமாக வச்சு வந்தது தான் இந்த குதிரை பேரம் அப்படின்ற வார்த்தை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குதிரை பேரம் அப்படிங்கிறதுல நியாயம் அப்படிங்கிறத இருக்காது. நியாயம் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பக்கமே சுத்தமாக நியாயமே இல்லை, விற்பவர் வாங்குபவர் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் அரசியலில் இந்த குதிரை பேரம் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகிறதுனால அதில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா, அதாவது சரி வாங்குறவனும் சரி ஏமாத்துக்காரன் தான், விற்கிறவனும் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துக்காரன்தான் அப்படிங்கிறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா குதிரை பேரத்தில் அப்படி தான் இருக்கும். இதில் ரெண்டு பேத்துக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அந்த பெயர் குதிரை பேரம் அப்படின்ற அந்த தொழில் இருக்கு இல்லையா, வர்த்தகம் இருக்கு இல்லையா, அந்த பேரை இதுக்கு அப்படி ஓமையா சொல்லி விட்டுருவாங்க. அது ஒரு குதிரை பேரம்ப்பா, ரெண்டு பேரும் பெரும்பான்மை கிடைக்கலையா, அது குதிரை பேரம் அப்படின்னு அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புரியும். குதிரை பேரம்னு என்ன, ரெண்டு பேருமே ஏமாத்துக்காரனுக்கு தான், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு குதிரை பேரம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாலு பேர் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா கோவம் வந்துடும். அது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு வந்து புரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு ஓமையாக சொல்லுவாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்து யோசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் இந்த குதிரை பேரம் அப்படின்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்துச்சு. ஏன் அப்படின்னா குதிரை பேரம் அப்படிங்கிறது ஒரு வர்த்தகம் தொழில் இல்லையா, அந்த தொழிலை வந்து இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஏன் அவன் குதிரை பேரம் அப்படின்னு சொல்கிறான்னு. தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மையை கிடைக்காத நேரத்தில் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாங்குறவனும் ஏமாத்துறவன், விற்கிறவனும் ஏமாத்துறவன், அதனால் குதிரை பேரம். குதிரை பேரம் அப்படி தான் இருக்கும். அதனால் ரெண்டு பேத்துக்குமே பெரும்பான்மை கிடைக்கலையா, ரெண்டு பேருமே ஏமாத்துக்காரனா, ரெண்டு பக்கமே நியாயம் இல்லையா, குதிரை பேரம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் வந்தது தான் இந்த குதிரை பேரம் அப்படின்ற பெயர்.